अंडवाणी दैवमे वरदमलयाने अप्पने मुरुगा கூப்பிட்டீங்களாப்பா வந்துட்டேன் யாராமா முருகனை கூப்பிட்டு அனுமார் வந்து நிக்கிற ஆமா தினம் காலைல காலைல கூப்பிடுங்க கிட்ட வந்தானே மாத்திருங்க ஏன் இப்ப சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க பொய்யா பாவம் அனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு என்ன வாள மிஞ்சிட்டியா இல்லப்பா காலை மிஞ்சிட்டே எங்க நொண்டிட்டே வேகமா போறாம அப்பா கேட்ட காபி போடுக்கு சக்கரே இல்லாம சப்புல்ல இருக்கு டேய் 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 அது காபி இல்லடா நான் காபி சாப்பிட்ட டம்ளர கழுவுறதுக்கா தண்ணி ஊத்தி வச்சிருக்கற பாக்கியம் ஆமா இப்படி தான் அப்பாட்ட அப்பப்ப அசிங்க பண்றது உன காபி ஒண்ணு உள்ளார அம்மா கேட்டு வாங்கி உங்களுக்கு தெரியும் டேய் நொண்ட மறந்துட்ட அதுவும் உங்களுக்கு தெரியும் அம்மா 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 என்ன பூவு இருக்கு அம்மா காணா அம்மா என்ன ஆச்சு உனக்கு நான் இங்க தான நிக்கிறேன் இத வர அப்பா என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட காபி சாப்பிடலையா சும்மா இருங்கப்பா அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க காணா காணுமா பின்ன இது யாரு அம்மா இல்லன்னா ஏமா எங்க இருந்து வர்றீங்க டேய் சமையல் அறையில இருந்தாண்டா வரேன் ஓ பக்கத்துல இருந்து நீங்க தானா ஆமா நான் செக்கச்சேவே நின்னேன்னா கேஸ் சிலிண்டர் நினைச்சிட்டு வெளிய வந்துட்டே அப்பாவே குனிஞ்சிட்டு இருந்தே நீ நீங்க வேற பால் பயல வெரி ஸ்ட்ராங் காபி டேய் இங்க பாறா அப்பா பாறா கண்ணோ ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு அம்மா டேய் நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா வேணா உன்னை பார்க்கறேன் இல்லடா மகனே அதா என்ன ஆச்சு பசங்களுக்கு பாச அடமழியே பொழியுது இன்னைக்கு பணமழை தாங்க காரணம் பணமா ஆமா நம்ம பிரபா இதுன கவிதை எல்லாம் இன்னைக்கு பத்திரிக்கையில வந்திருக்குது இல்ல அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது டேய் இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது பிரபா தான்டா என்கிட்ட சொன்னா ஏமா சொல்லிட்டு எங்கம்மா போனா பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான் போயிட்டானா ஒரு ஊசிய போட்டு விடுங்கடா ஐயா டேய் இப்ப ஐஸ் இருந்தா போதுடா அப்ப 1000 ரூபாய் என்னடா ராஜா அப்புறம் ஏய் முருகா நல்லா இருக்கியா ஏய் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது என்ன பா இது சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான் ஆஞ்சனியர்க்காக மௌன வரது இருக்கானா வெரி குட் நல்ல புள்ளை என்னைய ஒரே போகையா இருக்கு அது என்னன்னே தெரியல சார் காலையில இருந்து வாய திறந்தா வெறும் போயா போகிட்டு இருக்கு விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா அது இருக்கட்டும் வேலை தேடிட்டு இருந்தியே எப்படி போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு சார் முட்டி முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்தேன் என்ன பிரபா எப்படி கலெக்டர் ஆயிடுவான் நான் டபாலி ஆயிடுவேன் என்ன எதுக்கு செஞ்சிருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம் தட்டாச்சுச்சா இந்த குறுக்க ஒண்ணு சகப்பா போடுவாங்க பாருங்க ஒரு பட்டை அதுக்கு தான் செகநாள்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ரிட்டர்ட் ஆனவன வாங்கிட்டு போட மூதேவின் இருக்கான் டவாலி அடுத்து கூட பரிச்சை எழுதணுமேப்பா ஐயோ இது எவனுமே சொல்லல சும்மா சொன்னேன் ஓகே गाइस ஆல் தி பெஸ்ட் வரேன் ஓகே யூ யாரா அடிக்கிறீங்க போய் போய் மாஸ்டர் வாயில ஊதுறது என்னடா லேடி சண்டா லேடி சண்டா என்னடா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அண்ணா அரியானா அரியானா நீ நீ நேர்ல வந்திருக்க நான் வந்து சரியா தப்பானே நான் ஊரே வச்சு கேட்டறீங்க அண்ணா ஜெயவர் கை வைக்காதீங்க ஆமா இவர் பெரிய மனுஷன் சொல்ல வம்சம் இவர் நீதி நேர்மை விசாரிக்கிறது போடாய வென்று அண்ணா அரியானா ஏய் வைதானா வாய் இல்லாத ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க ஏய் ராஜா அவ என்ன தப்பு பண்ணானோ உன்கிட்ட சொல்லலாம் நீ தடுக்க மாட்டா பேசாம போயிரு நீ உன்னை அவ என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு அடியடா சொல்லவா சொல்லு டேய் நீயே சொல்லா சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்ல சொல்றீங்களா நீங்களே சொல்லுங்க தெரியல 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 என்னன்னு சொல்லடா வாய் மூடுற வாய் மூடு நடிக்கலாம் அசைப்படாதமா டேய் ராஜா இவ என்ன சொன்னா தெரியுமாடா ஏனா என்னானே இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி பேச்சறாவே இருப்பீங்க கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தலமா இருந்தா எங்கள மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாடா என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டடா அதுக்கு இவன் என்ன பண்ணா தெரியுமாடா
நேரே கைய புடிச்சீங்க கூட்டி வந்து குழம்பப்படாத குன்றுவே குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும் இது நேத்து தான் அடக்கமான பொண்ணு அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு எது வேணுமோ பிக்க பண்ணிக்கேன்றாடா கேட்டா உன் முகரக்கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான் உன்னையா ஏ ராஜா விடு விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன் விடா தப்பிச்சு ஓடி வாடா விடுறா அவன் அவன் நிக்கிறான் பாரு அவன் ஓடா ஓடி போடா விடுறா எழுந்திரிச்சு ஓடி போடா டேய் ராஸ்கல் பிரபா வரண்ண என்ன பிரபா லெட்டர் கைமா வந்திருக்க அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டுருப்பா என்ன பத்தி எழுதி சொல்லல அதான் கேட்டு எழுதி பா போட்டுருக்கு காட்டுற காண்டி கொண்டு வந்திருக்கான் இல்லடா எழுதி இருக்கல்ல நிறைய எழுதிருக்க படிச்சு பாரு பிரியமானவருக்கு நலந்தானா மலர்களின் வாசம் பறவைகளின் பாஷை இயற்கையின் அழகு மாலையின் வசந்தம் இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன் என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற எல்லாம் ஒன்னாலதான் சும்மா இருந்தா போயிட்டு பதில் எட்டு போடு என்கரேஜ் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன் சும்மா இரு முருகா சீரியஸ்னஸ் தெரியாம டேய் இப்போ இதுக்கு என்னடா பண்ண போற ஏண்டா உச்சி குட்ற பிரபா நல்ல நல்ல பேண்ட் பிட்டா இருக்குப்பா நான் ரெண்டு எடுத்துக்கறவா எடுத்துக்க தேங்க்யூடா தேங்க்யூ சார் வீட்ல கல்யாணமா ஆமாங்க உங்களுக்கு ஏ தகச்சிக்கு ஓ எடுத்துங்க இது நல்லா இருக்கு இத பேக் பண்ணி பில் போடுங்க சரி சார் 18 நோட் பண்ணீங்க எப்ப கிடைக்க சார் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கி ஓகே சார் ஹலோ சார் பேண்ட் தைக்கணும் எனக்கு இது ரொம்ப காஸ்ட்லி ஆகும் வேற கடை பாருங்க சார் கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா சரி சார் தச்சலாம் சார் ஒன் செகண்ட் ஆஃப் பேண்ட் கேவலோ ஃபுல் பேண்ட் கேவலோ ஆஃப் பேண்ட் 300 ஆகும் சார் ஃபுல் பேண்ட் 600 ஆகும் சார் ஆமா அப்படினா ஆஃப் பேண்ட் தச்சிருங்க சரி சார் இறக்க மட்டும் பிடிங்க இவ்வளவுக்கு வச்சிருங்க பரட்ட யாரா வே ஓ நீங்க தானா முருகா ஓ முன்னாடி ரெண்டு என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட போய்க்க 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 ஏ பிரபா சும்மா கருப்பா கருகருன்னு இருந்தாலும் கும்முன்னு இல்ல யாரடா சொல்ற என்னைய தான்பா சொல்றேன் பொறாமடா பொறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா கண்ணாடி காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே அம்மா ஏயா மேல வந்து இடிச்சு இல்ல சாரி கேட்க மாட்டியா ஏ ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க ஏன் உன் ஊர் என்ன ஊட்டியா இல்ல ட்ரிவாண்ட்ரம் ஊர் பேர கேட்டோம்னா ட்ரூம் ட்ரூம்னு உரிமை அடிக்கிற ஓ திருவனந்தபுரமா என் ஊர்ல நான் நின்னா பொதுக்கூட்டம் பேசுனா மாநாடு நடந்தா ஊர்வலம் ஓடுனா ஓடுனா ஒலிம்பிக்கிடா ஒலிம்பிக்கிடா என் வென்று அப்ப ஓடு என்னது இது கத்தி அதிக கையில் எடுத்த பண்ணியே பேசிக்கிற போது பொருள் எதுக்கு எடுக்கிற எவ்வளவு எந்த நேரத்தில் எதை எடுக்கிறான்னு தெரியல ஆத்தாடி இப்ப ஓட்ட பந்து இருந்தா உன்ட கோல்டு மெடல் வாங்கல என் பேரை மாத்திக்க நீ ஏ வராதா வராதா பின்னால வராதா ஏ முருகா அவிய கட்டலாம் கட்டலாம் வீட்டா ஏண்டா இப்படி ஓடி வர நான் தான் ஜெயிச்சேன் எஸ்டேட் கிளம்பிட்டு உன்ன எங்கெல்லாம் தேடுறது டேய் என்ன ஜெயிச்சா எங்க ஓடி வர ஒண்ணு இல்லப்பா அந்த மீசக்கார தம்பிக்கு எனக்கு ஒரு சின்ன ஓட்ட பந்தியா அதுல நான் தான் ஜெயிச்சேன் ஆமா நீ ஜெயிச்சா அவன் ஏண்டா உன்ன முறைச்சு பாக்குறான் தோத்தவன் முறைக்க தான செய்வா போடா போடா வெற்றியும் தோல்வியும் மனிதனுக்கு தகச்சம் போ பூதேவி தொலைச்சு விடுவோம் தொலைச்சு ஓ விரல் நீ தொலைச்சாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி போடா என் வென்று எப்பா நீ எடு வண்டிய சீக்கிரம் எடுக்கப்பா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு தெரியாமா வாய் அடிச்சு போட்டோட தண்ணியில வந்துட போகுது சனியனே போ 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 நிப்பாட்டு 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 ஹலோ டார்லிங் ஹவ் ஆர் யூ ஐயோ தாங்களையே தாங்களையே நான் என்ன செய்வேன் ஏ பிரபா நீ உன் எஸ்டேட்டுக்கு போய் முயலத்தானே வேட்டி ஆடுவேன் இங்க வாடுறா கன்னிமானு கவரிமானு புள்ளிமானு கஸ்தூரிமானு எல்லா மானும் ஒட்டு மொத்தமா இங்க தெரியுதே ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த சொர்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன் இந்த சொர்க்கத்தை நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்ன தடுக்காதீங்க தடுக்காதீங்க தடுத்து என் பாவத்தை சப்பா இருக்காதீங்கடா ஐயோ ஆமா சீக்கிரம் போய் முருகா இது என்ன வெளியூர் பொண்ணுங்கடா நம்ம ஊர் ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்குங்க அதுங்க மட்டும் நீ சொல்றது கேட்டுச்சுங்க ஓரு அழுத்துருங்கடா
புறாமடா புறாம நான் அழகா இருக்கேன்னு புறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா என்ன மேல சத்தம் டேய் மூதேவி கீழ டயர் போயிடுச்சுடா டிரைவர் போச்சா ஏண்டா இப்படி பேசுறதுக்கே டயர் வெடிச்சிருச்சு சத்தமா சொல்லிருந்தீன்னா பஸ்ஸே வெடிச்சிருக்குமே காலேஜ்ல பழைய மெட்டிக்கல்ல புது புது பாட்டா எடுத்துருவீல்ல அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஊதி விடுங்க என்னப்பா பேசாம பிரபா கூட போயிருக்கல டேய் அவன் முன்னாடி நான் போனா அவன் பர்சனாலிட்டி அடிபட்டு போவோம் அதனாலதான் நான் இங்க வந்தேன் இங்க வந்தா அம்புட்டு போகிற என்னையவே குறு 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 பாக்குதுரா பாக்குதுல டேய் ஒரு மரியாதைக்காவது மண்டை ஆட்டு நீயும் குரு 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 குருன்னு பாத்துக்கிட்ட அப்படி சி டேய் இஞ்சிமாடா பொறாமடா பொறாம என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா அப்பா நல்ல வேலை இந்த வீடு இடியல வாடா உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது எனக்கு கபடம் தெரியாது அநியாயமா ஒரு பச்சை புள்ளி அடிச்சு கொள்ள போறாங்களே அட பாவிகளா விடமாட்டேன் நடந்துச்சா அதே நேரத்துல குழந்தையும் குறுக்க வந்துச்சு பஸ்ல அடிபட்ட கூடாதேங்கிற ஒரு பதட்டத்திலையும் குழந்தைய காப்பாத்தணுமேங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் தூக்கி வச்சினேன் இதான் நடந்தது வேணா இவரை கலங்க யாரு கதை சொல்ற மூஞ்சிய பார்த்தா காப்பாத்த மாதிரி தெரியல குழந்தைய கடத்தி போக மாதிரி இருக்க ஐயோ பஸ் தான் ரூட்டை மாத்துதுன்னா நீங்க கதையே மாத்துறீங்களே சத்தியமா சொல்றேன் அந்த பஸ்ல குழந்தை அடிபட்ட கூடாதுன்னா தூக்கி வச்சுனேன் ஆத்த கதை விட என்னக்கிட அந்த ரோட்ல பஸ் போச்சு குழந்தை ஒண்ணு தெரிஞ்சே விளையாண்டுக்கு இருக்கு அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையா இனிமேல இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சு போட தொலைச்சு ஆஹா இனிமேல உள்ளதையும் சொல்லப்படாது நல்லதையும் செய்யப்படாது யார் அவன் பிள்ளைக்கு கிடைச்சது இன்னமா ஆஹா என்ன இந்த ரூட்ல ஒரு ஆட்டோக்கார அலமோதி வர்றா ஒரு பெருசு கண்ண கண்ண வெட்டிட்டு வருது இங்கேயும் கச்சேரி வைப்பாங்க போல் இருக்க முருகன் சார் உங்களுக்கு தேவையில்ல திரும்பிருங்க சார் ஊரும்பு வேணாம் திரும்பிருங்க திரும்பிருங்க சார் ஒரு ஆள் அடிபட்டு விழுந்து கிடக்குறான்ல தூக்காம போயிட்டே இருக்க நீ பாட்டுக்கு எது இடிச்ச நீதானா என்னமா நான் இடிச்ச மாதிரி பேசுற இடிச்சேன்னு தெரியுது இல்ல தூக்க வேண்டியதானே நீ இடி பண்ணி எனக்கு எப்படா தெரியும் ஓட்டு வர்ற எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா அப்ப தெரிஞ்சே இடிக்கிறீங்களா ஏண்டா அது நான் வர்ற ரோடு பார்த்து இடிக்கிறீங்க நல்லா இருக்கிறா ராசா நடத்துக்கிறாடா இல்லையா 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 ஐயா நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா ரோட்ல எவன்டா இடிப்பான் போய் அடிப்போம்னே அலையிறீங்க ஏன் நிக்கிறீங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க போலும் 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 முடிஞ்சு போச்சா இப்ப வேற எங்கேயும் இடிக்கிறாங்களா போய் பார்த்து அங்க போய் அடிங்க போங்கடா போங்க நல்லா போங்க போக மாட்டேங்கிறாங்க என்ன காலையில இருந்து தேவை இல்லாம அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் எவனோ நம்மளை அடிக்கிறதுக்குன்னே இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தெரு தெருவா உட்கார வச்சிருக்கா போல் இருக்கு
நம்ம அழகா இருக்கமே பொறாம பொறாம இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ ஒருவேளை கண்ணாடிக்கு நாடியே பாத்துட்டுனோ யாரா அவ கலவணம் அடிச்சது அவனே தானா அவனே தானா அப்புறம் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தான் இருக்க மேடம் அத இல்லங்க கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்ல வீட்ல லைட் போட்டு வச்சிருக்கேன் பூரா எரிஞ்சிட்டு இருக்கு ஐயோ உங்களுக்கு யார் முருகன் பேர் வச்சது இது கேள்வி இது கேள்வி இதெல்லாம் நின்னு பதில் சொல்ல கூடிய விஷயம் இல்ல மேடம் அப்படி உட்கார்ந்து ஆறாமரே பேச வேண்டிய விஷயம் வாங்க 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 மேடம் அழகின்ற சொல்லுக்கு முருகா டங் 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 மேடம் அழகுக்கு மருமையர் முருகனா இல்லையா அதான் யோசிக்காம வச்சிட்டாங்க அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம் அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா சரி விஷயத்தை சொல்லுங்க உண்மையா பையானு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் மேடம் சின்ன வயசுல சும்மா தக 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 தகன்னு தங்கமா மின்னுவேன் மின்னுவலடா உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ அப்ப பிறக்கவே இல்லை மின்னுவேன் ஏன் எங்க அம்மா ராத்திரி நேரத்துல வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா பின்ன என்ன குண்டி நடு வீட்டுல நட்ட குத்தலாம் நிப்பாட்டிடுமா அப்ப ஜெகஜோதியா மின்னுவல்ல அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம் சரி அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் ஜாக்கிரதை எடுத்து பத்தி விட்டு போயிடும் அந்த லீக்ல ஏதாச்சும் காலகை தெரியும்ல அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவன் பல பேர் முருகன் ஜெகஜோதியா மின்னுமிங்க சரி ஆமா ஆனா இப்போ ஜோதி அணைஞ்சி புகை பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே அது ஏன் வரல வரல சொல்ல விடணுமா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க சின்ன பிள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா அங்க சிறுத்தை கரடி புலி சிங்கம் இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிரும் ஓடி போயிருமா இல்லையாடா உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்ப நீ பயந்துருவேன்னு உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன் தெரியாத விடு மேடம் இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை சரி பின்னால திரும்பி பாப்பேன் பார்த்தா அந்த பக்கமும் மலை மலை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும் ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா சரி பெஞ்சிச்சு அப்ப அப்படி பக்கத்துல விழுந்த இடியில மேடம் கலர் இப்படி பேடாயிருச்சு மிஸ்டர் முருகன் அன்னைக்கு இடி பக்கத்துல தானே விழுந்துச்சு ஆமா 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 யார வேணாலும் கேட்டு பாருங்க ஆனா அவங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் கேட்காதீங்க இன்னைக்கு இடி எங்க விழ போகுது தெரியுமா எங்க விழ போகுது உங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க அவங்க கைய தொட்டு பாருங்க ஏதாச்சும் எலும்பு கிளும்பு நொறுங்கி இருக்காங்க உட்காரப்படாத சும்மா ஒரு பேச்சு கேட்டேனே பேசாம ஒண்ணா கால இந்த சேரை கண்டுபிடிச்சது என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுதான் ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க நின்றல்ல நிம்மதிதானே போ கையெல்லாம் எங்க வீட்டுல வச்சுட்டே ரொம்ப நக்கலா தான் திரியறாங்க உட்கார விட மாட்டேங்கிறாங்களே அப்படி ஓரமா போய் நிப்போ சட்டைக்கு பதில சமக்காரத்தை பொத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பைபிள்ல கருமம்டா அண்ணே என்ன நடந்து போறதுதான் என்ன நான் கேட்டது இது என்ன கேட்ட நான் அனுமதி மறந்து விட்டீங்க ஏன் ஓன்னு என்னன்னு கேட்டேன்
ஐயோ ஏது பிரச்சனை சரி சரி போங்க போங்க அழுகாம போங்க பிரச்சனையா உங்களுக்கு ஒரு மனுஷன காலையில இருந்து உட்கார வர மாட்டேங்கிறீங்க நிக்க வர மாட்டேங்கிறீங்க நாய் படுத்துற பாரு படுத்துறீங்களா ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கீங்க ஐயோ அந்த ஊர்ல இல்லடா சாமி